வணக்கம். இன்றைக்கி சமச்சீர் கல்வி 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸில் சாப்டர் 1 ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் அதில் யூனிட் எக்ஸசைஸ் 1 கண்டினியூஷன் பார்க்கலாம். லாஸ்ட் கிளாஸில் 6th சம் வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோமா, இன்றைக்கி 7th ஒன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அந்த கொஸ்டினர்ஸ் லெட் ஏ ஈக்குவல் டு செட் 1, 2, பி இஸ் த செட் ஆஃப் எலமெண்ட்ஸ் 1, 2, 3, 4 அண்ட் சி இஸ் செட் ஆஃப் 5, 6 அண்ட் டி இஸ் செட் ஆஃப் 5, 6, 7, 8. வெரிஃபை வெதர் ஏ கிராஸ் சி இஸ் எ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. ஏ கிராஸ் சி இஸ் எ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டிங்கிறத வெரிஃபை பண்ண சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் கிவன் ஃபஸ்ட் எழுதிப்போம். கிவன் ஏ செட் இஸ் 1, 2, பி இஸ் த செட் ஆஃப் 1, 2, 3, 4 அண்ட் சி இஸ் த செட் ஆஃப் 5, 6 அண்ட் டி இஸ் த செட் ஆஃப் 5, 6, 7, 8. To verify, A cross C is subset of B cross D. Okay, A cross C, B cross D க்கு சப்செட் ஆன் செக் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு A cross C எடுப்போம். A cross C க்கு A எழுதிக்கோங்க. A is 1, 2 and C is 5, 6. ஸோ A cross C equal to set of ஃபஸ்ட்டு இந்த 1 வச்சு எழுதிக்கோங்க. 1, 5, 1, 6. நெக்ஸ்ட்டு 2 வச்சு எழுதும்போது 2, 5, 2, 6. நெக்ஸ்ட் பி கிராஸ் டி, பி எழுதிப்போம். பி இஸ் செட் ஆஃப் 1, 2, 3, 4. டி இஸ் செட் ஆஃப் 5, 6, 7, 8. ஸோ இப்போ பி கிராஸ் டி எடுத்தோம்னா டோட்டலாக 4 4 16 எலமெண்ட்ஸ் வரும். பார்ப்போம். பி கிராஸ் சி ஈக்குவல் டு செட் ஆஃப் ஃபஸ்ட்டு இந்த 1 வச்சு இந்த 4 எலமெண்ட்ஸையும் சேர்த்துடுவோம். 1, 5, 1, 6, 1, 7, 1, 8. நெக்ஸ்ட்டு இந்த 2 வச்சு இது கூட சேர்த்துடுறோம். ஸோ 2, 5, 2, 6, 2, 7, 2, 8. நெக்ஸ்ட்டு 3 வச்சு இது சேர்த்து எழுதுகிறோம். 3, 5, 3, 6, 3, 7, 3, 8. நெக்ஸ்ட்டு இந்த 4 வச்சு எழுதுவோம். 4, 5, 4, 6, 4, 7, 4, 8. டோட்டலாக 16 எலமெண்ட்ஸ் இருக்கும். ஓகேயா, இப்போ இது இதோட சப்செட்டான்னு பார்க்க போகிறோம். ஏ க்ராஸ் சியில் உள்ள எலமெண்ட்ஸ் இங்கே இருக்குதான்னு பாருங்கள். 1, 5 இருக்குது. 1, 5, 1, 6, 1, 6, 2, 5, 2, 5, 2, 6, 2, 6. ஓகேயா, ஸோ இது இதோட சப்செட் தான். ஓகேம்மா, ஓகேம்மா. நமக்கு வெரிஃபை பண்ண சொல்லியிருக்கிறது ஏ கிராஸ் சி இஸ் அ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ சப்செட்டுக்கு சிம்பிள் வந்து இங்கே ஈக்குவல் போடணும். ஸோ ஏ கிராஸ் சி இஸ் சப்செட் ஆஃப் பி கிராஸ் டிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், ஏ கிராஸ் சியை கண்டுபிடிச்சிருக்கிறோம், பி கிராஸ் சியை கண்டுபிடிச்சிருக்கிறோம். இந்த ஏ கிராஸ் சியில் உள்ள எல்லா எலமெண்ட்ஸுமே இதில் இருக்குது இல்லையா. ஸோ ஏ கிராஸ் சி இஸ் அ சப்செட் ஆஃப் பி கிராஸ் டி. தேர்ஃபோர் ஏ கிராஸ் சி இஸ் அ சப்செட் ஆஃப் B cross C, hence verified. My next 8th question. The question is, if f of x equal to x minus 1 by x plus 1, x not equal to minus 1, show that f of x equal to minus 1 by x provided x not equal to 0. ஓகேப்பா, என்ன கொடுத்துருக்குறாங்க, எஃப் ஆஃப் எக்ஸ்ங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்துருக்குறாங்க. எக்ஸ் மைனஸ் 1 பை எக்ஸ் ப்ளஸ் 1, இதில் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 1 கொடுத்துட்டாங்க. ஏன்னா எக்ஸுக்கு மைனஸ் 1 கொடுத்தோன்னா இந்த வேல்யூ என்ன ஆகிடும், 0 ஆகிடும். ஓகேயா, அதனால் எக்ஸ் மைனஸ் நாட் ஈக்குவல் டு மைனஸ் 1 கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன கேட்டிருக்காங்க, ஷோ தட் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 1 பை எக்ஸ், எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து மைனஸ் 1 பை எக்ஸ் என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. சொல்யூஷன் கிவன் எழுதிப்போம் ஃபஸ்ட்டு. Given f of x equal to x minus 1 by x plus 1, x not equal to minus 1.
நமக்கு f of x கண்டுபிடிக்கணும். ஓகேயா? f of x equal to f of x இருக்கிற இடத்துல என்ன வரும்? f of x is x minus 1 by x plus 1. That is equal to இனி f of x என்ன? x minus 1 by x plus 1. நமக்கு இங்கு x இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? x minus 1 by x plus 1. இது ஃபுல்லாமே இருக்கு. ஸோ இங்கே x வர இடத்துல இதை சப்ஸ்டிட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு பதிலாட்டு இந்த x minus 1 by x plus 1. திஸ் மைனஸ் 1 பை இங்கே எக்ஸுக்கு பதிலாட்டு x minus 1 by x plus 1 plus 1. தட் இஸ் ஈக்குவல் டு ஓகேம்மா. இங்கே சிம்பிளிஃபை பண்ணலாம். எக்ஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் மைனஸ் ஒன் இருக்கு இல்லையா, இதுக்கு க்ராஸில் மல்டிப்ளை பண்ணி எல்சிஎம் எடுத்திங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரும். ஸோ இதை க்ராஸில் மல்டிப்ளை பண்ணிடலாம். இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் திஸ் மைனஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் டிவைடட் பை இங்கே எடுக்கும்போது இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் இருக்குது திஸ் ப்ளஸ் ஒன் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன். இந்த எக்ஸ் ப்ளஸ் ஒன் எக்ஸ் ப்ளஸ் ஒன் கேன்சல். தட் இஸ் ஈக்குவல் டு இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் மைனஸ் உள்ளே கொண்டு போயிடுங்க மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒன் பை இங்கே எக்ஸ் மைனஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் கேன்சல். ஸோ இங்கே மைனஸ் டூ வருது பை இங்கே மைனஸ் ஒன் ப்ளஸ் ஒன் கேன்சல் எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் டூ எக்ஸ் அகெயின் இந்த டூ கேன்சல் ஆகிடும். தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ். அதனை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த ஃபோர் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன் பை எக்ஸ் வெரி எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஜீரோ. ஹென்ஸ் ப்ரூவ்ட் எழுதிக்கலாம். ஷோ தட் சொல்லியிருந்தாங்க. ஸோ வேல்யூ எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் மைனஸ் ஒன் பை எக்ஸ்ன்னு கிடச்சிடுச்சு. ஓகேம்மா. நெக்ஸ்ட் நைன்த்து கொஸ்டின். த கொஸ்டின் இஸ் த ஃபங்க்ஷன் எஃப் அண்ட் ஜி ஆர் டிஃபைன் பை எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ பை த்ரீ. ரெண்டு சப்ஜெக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கால்குலேட் த வேல்யூ ஆஃப் ஜி ஆஃப் ஒன் பை டூ. செகண்ட் ஒன் ரைட் அண்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் இட்ஸ் சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஓகேப்பா. கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க? ரெண்டு ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் ஜி ஆஃப் ஒன் பை டூ கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. செகண்ட் ஒன் ஜி ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கணும், அதோட சிம்பிளஸ்ட் ஃபார்மை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. சொல்யூஷன் ஃபஸ்ட் கிவன் டூ ஃபங்க்ஷன்ஸையும் எழுதிப்போம். எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சிக்ஸ் எக்ஸ் ப்ளஸ் எயிட் அண்ட் ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு x minus 2 by 3. So the first one, to find the value of g of 1 by 2. Okay, that is equal to g of 1 by 2. That is equal to g of 1 by 2. G of x வந்து x minus 2 by 3. X இருக்கிற இடத்துல என்ன இருக்கு? நமக்கு 1 by 2. So இதில் x க்கு பதிலாக 1 by 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணுறோம். ஸோ ஒன் பை டூ மைனஸ் டூ பை த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் எல்சிஎம் எடுத்துக்கோங்க. ஒன் மைனஸ் டூ டூ ச ஃபோர் பை டூ பை த்ரீ தட் இஸ் ஈக்குவல் டு ஜி ஆஃப் ஒன் மைனஸ் ஃபோர் இஸ் மைனஸ் த்ரீ பை டூ இருக்கு இல்லையா, அந்த டூ இந்த த்ரீயும் சேர்ந்து சிக்ஸ். ஒன் த்ரீ இஸ் த்ரீ டூ த்ரீ ச சிக்ஸ் that is g of minus 1 by 2. Any g of minus 1 by 2 கண்டுபிடிக்கணும். g of x is x minus 2 by 3. So g of minus 1 by 2 னா x க்கு பதிலா minus 1 by 2 கொடுக்குறோம். That is equal to x க்கு minus 1 by 2 minus 2 by 3. That is minus 1. இங்க மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. minus 4 பை டூ இருக்கும், இங்கே ஏற்கனவே ஒரு த்ரீ இருக்குது. தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ். ஸோ ஜி ஆஃப் ஒன் பை டூ தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஃபைவ் பை சிக்ஸ். இது ஃபஸ்ட் ஒன்னுக்கு. செகண்ட் ஒன்
g of f of x ஓட simplest form கேட்டிருக்காங்க. That is equal to g of f of x. F of x is 6x plus 8. That is equal to g of x. X இருக்கிற இடத்துல 6x plus 8 substitute பண்ணுறோம். So 6x plus 8 minus 2 by 3. That is equal to 6x. 8 minus 2 6. So plus 6 by 3. இந்த ரெண்டில் இருந்து காமனாக 6 வெளியே எடுத்துட்டோன்னா x plus 1 by 3. கேன்சல் பண்ணிக்கோங்க. 1 3 is 3, 2 3 is 6. So that is equal to 2 into x plus 1. இதுதான் இதோட சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஸோ ஆன்சர் ஃபஸ்ட் ஒன் g of 1 by 2 ஃபஸ்ட் ஒன்னுக்கு ஆன்சர் மைனஸ் 5 by 6. அண்ட் செகண்ட் ஒன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் g of f of x is 2 into x plus 1. Okay, next 10th question. The question is, write the domain of the following real functions. Okay, ma, inga kuduthirukranga or 4 subdivisions kuduthirukranga, and the 4 given functions are real functions nu kuduthirukranga. Idhila domain set kandupidikka sollirukranga. Okay, yeah? So first one, f of x equal to 2x plus 1 by x minus 9. நான் டொமைன் கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட் என்ன சொல்லியிருக்கிறேன், டினாமினேட்டர் வந்து நாட் ஈக்குவல் டு 0 எடுக்கணும். ரூட் வேல்யூ கொடுத்துருந்தாங்கன்னா அந்த ரூட்டுக்கு உள்ளே உள்ள வேல்யூ கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு 0ங்கிறத எடுக்கணும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம இங்கே இந்த ஃபங்க்ஷனில் பார்க்கும்போது டினாமினேட்டர் இருக்கு இல்லையா. ஸோ இங்கே சொல்யூஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x பிளஸ் 1 பை எக்ஸ் மைனஸ் 9. இது ரியல் வேல்யூ ஃபங்க்ஷன். ஸோ நம்ம இங்கே எக்ஸுக்கு வேல்யூ ரியல் நம்பர்ஸ், அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நம்பர்ஸ் எடுத்துக்கலாம். ஓகேயா, அதில் என்னெல்லாம் வரும், இன்டிஜர்ஸ் வரும், அதாவது நெகட்டிவ் நம்பர்ஸ் வரும், பாசிட்டிவ் நம்பர்ஸ் வரும், ஜீரோஸ் வரும், அது போக ஃப்ராக்ஷன் ஃபார்மில் இருக்கும் இல்லையா, ரேஷனல் நம்பர்ஸ் வரும், இரேஷனல் நம்பர்ஸ் வரும், எல்லாமே இந்த ரியல் நம்பர்ஸில் இருக்கும். ஆனால் இங்கே எதை டினாமினேட்டர் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நாட் ஈக்குவல் டு 0 எடுத்து எக்ஸில் எந்த வேல்யூ வரக்கூடாது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். ஸோ எக்ஸ் மைனஸ் 9 நாட் ஈக்குவல் டு 0 இம்ப்ளைஸ் எக்ஸ் இஸ் நாட் ஈக்குவல் டு 9. ஓகேயா, அதாவது எக்ஸ் மைனஸ் 9 இருக்காமல் ஒரு 9 ஆட் பண்ணும்போது இந்த ரெண்டு கேன்சல் ஆயிரும், விச் இஸ் நாட் ஈக்குவல் டு 0 பிளஸ் 9. ஸோ x இஸ் நாட் ஈக்குவல் டு 9, அல்லது இந்த மைனஸ் 9 இந்த சைட் கொண்டு போகிறதா வச்சுக்கோங்க, அப்போ ப்ளஸ் 9 ஆகிடும் இல்லையா. ஸோ x இஸ் நாட் ஈக்குவல் டு 9. ஸோ 9 தவிர மீதி உள்ள எல்லா ரியல் நம்பர்ஸுமே இதோட டொமைன் தான். தெரஃபோர் டொமைன் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எக்ஸப்ட் மைனஸ் 9. இந்த 9 தவிர மீதி உள்ள எல்லா ரியல் நம்பர்ஸுமே இந்த ஃபங்க்ஷனோட டொமைன். ஓகேப்பா, ஸோ ஆன்சர் இஸ் ஆர் மைனஸ் இந்த 9ங்கிற நம்பரை தவிர மீதி உள்ள எல்லா ரியல் நம்பர்ஸுமே இந்த ஃபங்க்ஷனுக்கு டொமைன் தான். நெக்ஸ்ட் செகண்ட் ஒன், பி ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 5 பை 4x square plus 1. Give me a solution. P of x equal to minus 5 by 4x square plus 1. So, இங்க நம்ம இது 0 வரவே செய்யாது இல்லையா, டினாமினேட்டர் இதை செக் பண்ண தேவையில்லை, ஏன்னா எக்ஸ் ஸ்கொயர் இருக்குது ப்ளஸ் 1 வந்துடுச்சு. இதுக்கு நம்ம 0 போட்டாலுமே, எக்ஸுக்கு 0 கொடுத்தாலுமே இங்கே என்ன வரும், 1 தான் வரும் இல்லையா. ஸோ மைனஸ் வேல்யூ கொடுத்தாலும் அது ப்ளஸ்ஸாக மாறிடும், கிரேட்டர் தென் 1 தான் இருக்கும். ஓகேப்பா, ஸோ டினாமினேட்டர் வேல்யூ 0 வரதுக்கு இங்கே சான்ஸே இல்லை. ஸோ எக்ஸுக்கு செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ் எல்லாமே கொடுத்துக்கலாம். ஸோ ஹியர் டொமைன் இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் real numbers. So answer is real numbers. கேப்பா, இதை நம்ம இது நாட் ஈக்குவல் டு 0 0 ஆகக்கூடாது அப்படிங்கிற கண்டுபிடிக்க தேவையில்லை, ஏன்னா இங்கே ப்ளஸ் 1 கொடுத்துருக்குறாங்க, கண்டிப்பாக அந்த வேல்யூவில் 1 இருக்க தான் செய்யும். ஓகேயா, கிரேட்டர் தென் 0வாக தான் இருக்கும், அதனால் இங்கே நம்ம செக் பண்ண வேண்டாம். ஸோ ஹியர் டொமைனஸ் செட் ஆஃப் ரியல் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன், ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எக்ஸ் மைனஸ் 2.
solution g of x ங்கிறது ரூட்ல இருக்கு இல்லையா ரூட் வேல்யூ x minus 2 so root உள்ள உள்ள வேல்யூ greater than or equal to 0 வா இருக்கணும் so x minus 2 is greater than or equal to 0 வா இருக்கணும் so x ஓட வேல்யூ greater than or equal to minus 2 இங்க வரும்போது plus 2 so x ஓட வேல்யூ எப்படி இருக்கணும் 2 விட அதிகமாக இருக்கணும் 2வும் 2 விட அதிகமாக இருக்கணும் ஓகேயா அதை எந்த மாதிரி ஃபார்முலா எழுதலாம் டூ இன்க்ளூட் ஆகும் டூலேருந்து ரியல் நம்பர்ஸுங்கும் போது இன்ஃபினிட்டி வரைக்கும் வரும் டூ ஈக்குவல் டு இல்லையா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல்டி ஈக்குவல்டுங்கும் போது பிராக்கெட் நோட்டேஷனில் எழுதும் போது இந்த க்ளோஸ்ட் பிராக்கெட் போட்டோன்னா இது இன்க்ளூட் ஆகும் டு இன்ஃபினிட்டி ஸோ ஹியர் ஆன்சர் டு இன்ஃபினிட்டி இது டொமைன் ஓகே நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் h of x equal to x plus 6. So, இந்த டொமைன்கும் போது set of real numbers தான் okay, x plus 6 தான் இருக்கு so, numerator value மட்டுந்தான் இருக்கு denominator இல்லை root value இல்லை so, இதில் xக்கு real numbers எது வேணாலும் கொடுக்கும் போது அதுக்கு image கண்டுபிடிச்சிடலாம் so, here solution எழுதிட்டு அதை எழுதிடும் solution given function is h of x equal to x plus 6 Here, domain is set of real numbers. So, answer, here domain is real numbers. Okay, ma? In this sum order, exercise, unit exercise, 1 complete ஆகுது இன்னைக்கு இதோடி கிளாஸ் முடிச்சுக்கலாம் இன்னைக்கு பார்த்த கிளாஸில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க சால்வ் பண்ணி கொடுக்குறேன் தேங்க்யூ